அரசு ஆதரவு தர வேண்டிய இனங்கள். நாம் கூற வந்தது, எல்லா மதஸ்தரும் தமது மத நூல்களை பதிப்பித்து பரப்புவதற்கும் சமய பேச்சாளர்கள் மூலம் மக்களுக்கு மத விஷயங்களை எடுத்துச் சொல்வதற்கும், இவற்றிலும் முக்கியமாக தத்தமது ஆலயங்களை பழுதுபார்த்து புதுப்பித்துக் கொள்வதற்கும் தேவையான இடங்களில் சர்ச்சைக்கும் இடமில்லாமல் புதிய ஆலயங்கள் எழுப்பிக் கொள்வதற்கும் இன்னொரன்ன பல வகைகளுக்கும் அரசாங்கம் ஆதரவை தந்து பெரும் பங்கோ சிறு பங்கோ மானியமாக வழங்குதல் வேண்டும். புதிய அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டிய செக்குலரிசம் இவற்றுக்கு உதவுவதாக இருத்தல் வேண்டும். மத விஷயங்களில் மக்கள் ஆதரவே மூலதனம். மேற்சொன்னபடி மதத்தை வளர்ப்பதற்கான பணிகளின் செலவில் ஒரு பங்கைத்தான் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என விரும்புகிறோமே அன்றி முற்றிலும் அரசாங்கமே செலவழிக்க வேண்டும் என்று நாம் கூறவில்லை. அப்படி செய்தால் அப்போது இப்பணிகளுக்காக மக்கள் செலவிடுவதென்பது நின்றுவிடும். அது கூடாது. ஏனெனில் மத விஷயங்களில் மக்களின் ஆதரவே மூலதனம். உடல் உழைப்பாக மட்டுமின்றி திரவிய தியாகமாகவும் அவ்வாதரவை அவர்கள் தர வேண்டும். அரசாங்கம் மட்டுமே செலவிடுவது என்றால் அப்போது மக்களின் அக்கறையும் ஈடுபாடும் குறைந்து அவர்களுக்கு மெத்தனம் ஏற்பட்டுவிடும். எனவே அரசாங்கம் மக்கள் ஆகிய இரு சாராரும் பங்கு கொண்டே மதாபிவிருத்திக்கான பணிகள் நடைபெற வேண்டும். மத சுதந்திர உரிமையும் மத மாற்றமும். மேற்சொன்ன மதாபிவிருத்தியில் மத பிரச்சார விஷயமாக ஒரு கிளை அம்சத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறோம். கிளை எனினும் இதுவே மேற்சொன்ன எல்லா அம்சங்களையும் கிளைகளாக கொண்ட அடிமரமும் வேருமாக மதிக்கத்தக்க ஆதாரமான விஷயமாகும். அதாவது, அரசியல் சுதந்திரம் பெற்ற நம் நாட்டு மக்கள் யாவரும் மத சுதந்திரமும் பெற்றிருக்க வேண்டும் என்ற கருத்தின் மீதுதான் மேற்சொன்ன யாவுமே கூறப்பட்டன. அதற்கு நமது அரசியல் நிர்ணய சட்டம் நிச்சயமாக உறுதி கூறும் என்ற நம்பிக்கையின் மீதே கூறப்பட்டன. இது ஒருவர் தமக்கு விருப்பமான மதத்தை தழுவி இருக்கும் சுதந்திரத்தை பெற்றிருப்பதற்கு சட்டபூர்வமாக உரிமை வழங்குவதே ஆகும். அவ்வாறு ஒருவருக்கு விருப்பமானது என்பது மிக மிக பெரும்பாலும் அவர் எம்மதத்தில் பிறந்தாரோ அதுவாகத்தான் இருக்கும். உடன் வாழும் பெற்றோர் சகோதரர் ஆகியோரை போல பிறந்த காலம் தொட்டு பழகிய அம்மதமே ஒருவருக்கு விருப்பமானதாக இருப்பதே பொது இயற்கை. எனினும் சிலருக்கு வேற்று மதத்தில் விருப்பம் ஏற்படலாம், அல்லது எம்மதத்தையும் விரும்பாத நிரீஸ்வரவாதத்தில் விருப்பம் ஏற்படலாம். எவ்வாறாயினும் அவரவரும் மதம் குறித்த எந்த விருப்பத்தையும் பற்றி ஒழுகுவதற்கு உரிமை அளிப்பதே மத சுதந்திரம் அளிப்பதாகும். சாஸ்திரப்படி தாய் மதத்தை துறப்பது பெற்ற தாயை துறப்பது போன்ற பாபமாகவே கருதப்படுகிறது. எனினும் சாஸ்திர வழிகளை சந்தர்ப்பத்தை ஒட்டி மாற்ற இடம் தராமல் உள்ளபடி ரட்சிப்பதே மத தலைவர்களான எம் போன்ற மடத்தலைவர்களின் கடமை. எனினும் தற்போதுள்ள ஜனநாயக தனிநபர் சுதந்திரங்களின் தீவிரமான சூழ்நிலையில் அரசாங்க பூர்வமாக இந்நாட்டில் சாஸ்திர வழியைத்தான் அமல்படுத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதற்கு இடமே இல்லை என்று ஆகிவிட்டதால் இவ்விஷயத்தில் எவரும் தமது விருப்பப்படி எந்த மதத்தையும் தழுவ சுதந்திரம் உண்டு என்று மாற்று கருத்தை மதித்துத்தான் ஆக வேண்டியுள்ளது என்ற நிர்பந்த நிலையிலேயே இவ்வாறு கூற முற்பட்டோம். பிரஜைகள் மத சுதந்திரம் பெற்றுள்ள இந்நிலையில் எல்லா மத தலைவர்களும் மதாபிமானிகளுக்கும் தத்தமது மதங்களின் கொள்கைகளையும் வழிபாடு முதலான செயல் உருவிலான வழிமுறைகளையும் தாங்கள் பின்பற்றுவதோடு பிறருக்கும் பரப்பி பிரச்சாரம் புரியவும் சுதந்திரமான சட்ட உரிமை இருத்தல் வேண்டும். அந்த பிரச்சாரம் அவர்கள் தங்களுக்கே அதில் ஆழ்ந்த ஈடுபாடும் அனுபவ அறிவும் ஏற்படுத்தி கொள்வதற்கும் அம்மதஸ்தர்களாகவே உள்ள பிறருக்கும் அவற்றை ஊட்டவும் மொத்தத்தில் பரஸ்பரம் மதத்தினால் தாங்களும் தங்களால் மதமும் ரக்ஷணை பெறுவதற்கு பேருதவி புரிவதாகவும் இருக்க வேண்டும்.